அந்த வகையில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்ட திருமறை குர்ஆன் எப்படியா என்பது பற்றிய செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாள் இஸ்லாத்தை நோக்கி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்குலகம் தொடர்பான சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், காலாகாலமாக இஸ்லாம் எதிர்ப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு மார்க்கமாக என்றைக்கும் இருந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் காலாகாலமாக விமர்சிக்கப்படக்கூடிய, விமர்சனங்களுக்கு வெகுவாக உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக என்றும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் இருந்து கூட இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, மேலாதிக்கம் யாராலும் தவிர்க்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய கருத்துக்கள் காலத்தினால் முரண்படாமல் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அளவில், அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இதனுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி வரக்கூடிய காட்சிகளை தொடராக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு 2017 ஆண்டு மார்ச் மாதம் அளவில் அமெரிக்காவினுடைய பியூ ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கை மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு தெரிவித்தது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் பற்றியும், முஸ்லிம்கள் பற்றியும், இந்து மதம் பற்றியும், கிறித்தவம் பற்றியும் முழுமையான ஒரு ஆய்வின் தொகுப்பாக பியு ஆய்வு மையத்தினுடைய இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த ஆய்வறிக்கையில் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்து மதத்தையும் கிறித்தவ மதத்தையும் மற்ற எல்லா மதங்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில், இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆனுடைய, குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள், நபிகள் நாயகத்தினுடைய போதனையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் என்பது நாளுக்கு நாள், வருடத்திற்கு வருடம் வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை அந்த ஆய்வு மையம் புள்ளி விவரங்களோடு வெளியிட்டிருந்தது. அதற்காக அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், முஸ்லீம்களுடைய பிள்ளைகளில், முஸ்லீம்களில் 34% 15 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி விகிதத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி இது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள், மக்களை எடுத்துக்கிட்டோம் சொன்ன, பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள், சிறுவர்கள் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எதிர்கால உலகத்திலே இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்த இருக்கிறது. அதனாலோ என்னவோ தெரியவில்லை, பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் அனைத்து நாடுகளிலும் அண்மை காலமாக தாக்கப்படக்கூடிய பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல், இந்த பியு ஆராய்ச்சி மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன தெளிவாக சொல்கிறார்கள் என்றால், உலகத்திலேயே வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. மற்ற எல்லா மதங்களையோடு ஒப்பிடும் போது இதனுடைய வேகம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. 2070 ஆண்டுகளில் உலகத்திலேயே தவிர்க்க முடியாத ஒரு மதமாக, மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தியாக இஸ்லாம் திகழப்போகிறது. இதுவெல்லாம் அந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய முடிவுகளாக சொல்லப்படக்கூடிய செய்திகள். அதே மாதிரி என்ன சொல்றாங்க கேட்டா, அதாவது 2010 உலகத்திலேயே அதிகமான மக்கள் ஜனத்தொகை, முஸ்லிம்களுடைய ஜனத்தொகையை கொண்ட நாடாக இருந்தது இந்தோனேசியா. இதோடு ஒப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்தில் மிக அதிகமான முஸ்லிம்களை கொண்ட நாடாக இருக்க போவது இந்தியாதான். இந்தியாவில் இந்து மதத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கிறது, அவங்களே சொல்றாங்க இந்து மதத்தினுடைய வளர்ச்சியும் இருக்குது, ஆனா தவிர்க்க முடியாத சக்தியாக இஸ்லாம் தான் வளரப்போகிறது. பார்க்கிறோம் இந்த பட்டியலெங்கெல்லாம் சொல்லப்படுதோ எல்லா இடத்தையும் பாருங்க, நம்ம அத்தனை பகுதிகளிலும் அடிவாங்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட, இந்தியாவில் முஸ்லீம்கள் என்று வந்துவிட்டால் ஒரு ஒரு மாடர்தான் என்கிற குற்றத்துக்காக
கொல்லப்பட்டவர்கள் வந்து உலக வரலாற்றில் யாரே, முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள். கடைசியில் எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அவர் மாட்டே மாட்டிறச்சே இல்லாத ஆட்டிறச்சிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த ஆசிபாவை கொலை செஞ்சாங்களா இல்லையா, கற்பழிச்சு கொண்டார்களா இல்லையா, இது மாதிரி நாளும் நாளும் தினம் ஒரு செய்தியாக முஸ்லிம்களுக்கு எதிரான பல செய்திகளை இந்தியாவில் கூட பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, எதிர்காலம் வந்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி போக்கை அவர்களே பார்க்கிறார்கள், தவிர்க்க முடியாம இருக்குது. நேத்து இந்துவா இருக்கிறவன் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறான், நேத்து கிறிஸ்தவனா இருந்தவன் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறான். அமெரிக்காவில், அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் போன்ற நாடுகள்ல பல பகுதிகளில் முஸ்லீம்களுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களாக இருந்த பல பகுதிகள் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பள்ளிகளாக மாறி இருக்கு. தேவாலயங்களை நடத்துறதுக்கு ஆட்கள் வர்றாங்க இல்ல, பள்ளிக்கு வாடகை கூட்டுப்பட்டு போயிடுறான், அதை எடுத்து பள்ளியாக மாற்றி முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிற காட்சியை இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு உண்டான வளர்ச்சி எல்லா பகுதிகளிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்பவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். பிரான்ஸ், பிரித்தானியா இந்த பகுதிகளில் 2050 ஆண்டுகளை தாண்டுகிற போது 50% கிறிஸ்தவ மதத்தினுடைய 50% கிறிஸ்தவ மதம் வீழ்ச்சி கண்டுவிடும். 2050 நெருங்கும் போது பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள்ல 50% பாதிக்கு பாதி கிறிஸ்தவ மதமே வீழ்ச்சி கண்டுவிடும். அந்த இடத்தை எது ஃபில் அப் பண்ணும் என்று சொன்ன, இஸ்லாம் தான் அந்த இடத்தை நிரப்பும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து துல்லியமான ஆய்வு பண்ணி வெளியிடக்கூடிய செய்திகள். இந்த செய்திகள்ல என்ன கடைசியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2050 ஐரோப்பியர்களில் 10% முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஐரோப்பால 2050 10% முஸ்லிம்களாக இருப்பார்கள். 2050 அமெரிக்காவில் 50 ஒருவர் முஸ்லீமாக இருப்பார். 50 இருந்தா 50 ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பார். உலக மட்டத்தில் 1/4 முஸ்லீமாக இருப்பார் என்கிற அளவுக்கு இன்றைய கள நிலவரத்தினுடைய ஆய்வு செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால உண்டாகுது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு மக்கள் வருவதற்கான அடிப்படை எதுவாக இருக்கிறது என்றால், இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை வேதமாக எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, குர்ஆனுடைய தாக்கத்தினால், குர்ஆனுடைய கருத்துக்களின் எழுச்சியினால் இத்தனை 1000 பேர், தினம் தினம் 1000கணக்கானவர்கள், வருடத்திற்கு 100,000கணக்கானவர்கள் இந்த மார்க்கத்திற்குள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை எடுத்தால் குர்ஆனுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஒன்றோ ஏதாவது கட்டுக்கதைகளை எடுத்து வைத்துக் கொண்டு, கப்சாக்களை வைத்துக் கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று இருக்கக்கூடிய தரீக்கத்தினரை பார்க்கிறோம், கபர் வணங்கிகளை பார்க்கிறோம். இதே நேரத்தில் இந்த தாலீம் கிதாபினுடைய கப்சாக்களையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் மனிதனே ஏற்றுக்கொள்ளாத அசிங்கமான செய்திகளையும் மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு மதுகபுகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய தபலீக ஜமாத்தினரை பார்க்கிறோம். சாஃபி, ஹனஃபி, அம்பலி, மாலிகி என்று மதுகபுகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். குர்ஆன் கையில இருக்குது, அது உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு யார் யாரோ எழுதி வச்சிருந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னால் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில பேரை பார்த்தா, எங்களுடைய அமீர் சொல்லிட்டா சரி, எங்களுடைய தலைவர் சொல்லிட்டா சரி, மார்க்கம் எதுனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று மனிதர்களை பின்பற்றி தக்லீதுக்குள் மூழ்கி இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா சஹாபாக்கள் சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸை தாண்டி சஹாபாக்களுக்கு பின்னால் செல்வதை பார்க்கிறோம். இப்படி கையில உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேதம் இருக்குது. இந்த வேதத்தினுடைய அருமை பெருமையை தெரியாம நாம் அத்தனை பேரும் என்ன செய்யறோம் என்று கேட்டா, நாம் படிப்பதும் இல்லை. எத்தனை பேர் குர்ஆனை படிக்கிறோம், ரமலான் முழுவதும் குறைந்தபட்சம் 30 ஜுஸ்களை ஓதியவர்கள் இருக்கிறார்களா? ஒரு முறை குர்ஆனை ஓதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரே ஒரு முறை குர்ஆனை படித்தவர்கள், தமிழ் மொழியிலே படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கிடையாது. ஏன்னு கேட்டா, நமக்கு இதனுடைய பெருமதி தெரியல, நமக்கு இதனுடைய அருமை தெரியல, நமக்கு இதனுடைய பெருமைகள் புரியவில்லை. ஏன்னா அது புரிய மாட்டோம். கண்ணு இருக்குது நமக்கு, இவ்வளவு பெரிய அற்புதமா கண்ணு தந்திருக்கானே அல்லாஹ். பார்வை இழந்தவனிடம் போய் கேளுங்கள், கண்ணுடைய பெருமை அவனுக்கு தெரியும். கையே இல்லாதவனிடம் போய் கேளுங்கள், கையுடைய பெருமதி அவனுக்கு தெரியும். காலே இல்லாதவனிடம் போய் பாருங்கள், காலுடைய அருமை அவனுக்கு தெரியும். உண்பதற்கு உணவே இல்லாதவனிடம் போய் கேளுங்கள், உணவை வீணாக்குவதனுடைய முக்கியத்துவம் அவனுக்கு தெரியும். எப்படி வீணாக்கலாமான்னு கேட்பான். இப்படி
ஒன்றை இழந்தால் தான் ஒன்றினுடைய அருமை தெரியும். குர்ஆன கையில வச்சிருக்கிறோம், 8 தமிழ் மொழிபெயர்ப்புகள், ஆங்கிலத்தில் பல மொழியாக்கங்கள், சிங்களத்தில் பல மொழியாக்கங்கள், உருது, தெலுங்கு, மலையாளம், எதுல வரல குர்ஆன்? அத்தனை மொழிகளிலும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனா படிக்கிறோமா, வாசிக்கிறோமா? ஆனால் இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்த பெரும் பெரும் பிரபலங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வெறுமனே உள்ளே நுழையவில்லை என்பது தெரியும். நம்மள மாதிரி தரிகா கொள்கை இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நானும் உங்கூட வந்துடுறேன் கல்யாணம் கட்டிட்டு போறவங்களா அவங்க இருக்கல, அல்லது தபலிகாரியத்தைய பார்த்து உன்ன கல்யாணம் கட்டிட்டு உங்கூட வந்துடுறேன் போற மாதிரி இருக்கல. இப்படி ஒரு பெண்ணுக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ இந்த மார்க்கத்துக்குள் யாருமே நுழையல. பாத்தீங்கன்னு சொன்ன இந்த குர்ஆனை படித்து நுழைந்தவர்களுடைய வரலாறுகளை பார்க்கும் போது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த குர்ஆனை பார்த்து இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்களுடைய பட்டியலில் மிக முக்கியமான ஒருவராக இருப்பவர் டாக்டர் அப்துல்லா எலிசன் அவர்கள். ஆதர் எலிசன் என்று சொல்லி அறியப்படுகிற இவர் அப்துல்லா எலிசனாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்தார். இவர் அல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய வாராந்த பத்திரிகைக்கு தான் இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாற்றை பேட்டியாக அளித்திருக்கிறார். அதை பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செய்திகளை எல்லாம் பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாரு என்பதை பார்க்கும் போது சில செய்திகள், சிலர் இஸ்லாத்துக்கு வந்ததனுடைய வரலாற்றை சொல்லும் போது ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க, இதுதான் இஸ்லாத்திற்கு இருத்தெடுத்தது என்று. நாம பார்க்கும் போது நமக்கே வெக்கமாக இருக்கிறது, நாமளும் இவ்வளவு நாள இந்த வசனத்தை பார்க்கிறோமே, இவ்வளவு நாளா இந்த குர்ஆன படிக்கிறோமே, நமக்கு இது புரியலையே, என்ன காரணம்? நாம் அந்த வேட்கையோடு வெறியோடு அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு படிக்கவில்லை. அவர்கள் உண்மையை தேடினார்கள், வெளிச்சம் கிடைக்கிறது. நாம் வெளிச்சத்துக்குள் இருந்து கொண்டு அது என்ன என்பதை புரியாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்துல்லா எலிசன், ஆர்தர் எலிசன் அவர்கள், அவரது மனோதத்துவம் தொடர்பான பாடங்களை எல்லாம் மிக அருமையாக கற்றுக்கொண்டிருந்த ஒருவர், மனோதத்துவவியல் நிபுணராக இருந்தவர். அதுல பல ஆய்வுகளை எல்லாம் தான் மேற்கொண்டதாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பிரித்தானியாவில் மனோ தத்துவத்தோடு தொடர்பான ஆன்மீக கற்கை நெறிகளுக்கான தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். இப்படியான ஒரு மிக மிக பெரிய படித்த அறிவாளி தான். இப்படியாக இருந்தவர் என்ன செய்தார்னு கேட்டா, மதங்களோட உள்ள தொடர்புகளை மேற்கொள்வதற்காக பௌத்தம், கிறித்தவம், மற்ற எல்லா மதங்களையும் படிக்கிறார். மனோ தத்துவவியலையும் படித்தார், மற்ற மதங்களையும் படிக்கிறார். படித்துக் கொண்டு செல்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் எல்லா மதங்களையும் படித்தேன், எல்லா மதத்தினுடைய செய்திகளையும் வாசித்தேன், தெளிவு பெற்றேன். ஆனால் மற்ற எல்லா மதங்களிலும் இருக்கிற வாழ்க்கை வழிகாட்டிகளை விட திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் தான் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முடிவு செய்தேன். முடிவு செய்யறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தில் மருத்துவம் என்கிற தொழிற்பொருள 1985 கெய்ரோவில் ஈஜிப்டில் ஒரு மாநாடு நடக்குது, இஸ்லாத்தில் மருத்துவம் என்கிற தொழிற்பொருள். அதற்கு ஒரு பேச்சாளராக இவர் வரவழைக்கப்படுகிறார். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுகிற சந்தர்ப்பம் இவருக்கு கிடைக்குது. அதுதான் இவருடைய வாழ்க்கையே புரட்டி போடுது. முதன் முதல்ல நான் அறிந்து இஸ்லாமும் மருத்துவம் என்கிற தலைப்பில் உலக மட்டத்தில் முதன் முதலாக நடத்தப்பட்ட மாநாடு இதுதான். அதுக்கு பிறகு நிறைய மாநாடுகள் நடத்தப்பட்டது. குர்ஆன் கூறுகிற மருத்துவம், இஸ்லாம் கூறுகிற மருத்துவம் என்று சொல்லி மருத்துவ ரீதியாக. ஏன்னு கேட்டா, உலகத்திலேயே மருத்துவத்தின் தந்தையாக அறியப்படுகிற அவிசன்னா யாரு? அவர் ஒரு முஸ்லிம். இன்னைக்கு அவிசன்னா அவிசன்னான்னு பாடம் நடத்துற அலி இப்னு சீனா. இந்த அலி இப்னு சீனாவினுடைய மருத்துவ நூல்கள் தான் பல நூற்றாண்டுகளாக மருத்துவத்தின் தந்தையாக அறியப்பட்டு அவர் சொன்ன செய்திகள் தான் மருத்துவத்தின் அடிப்படையாகவே காணப்பட்டது. ஐரோப்பிய உலகமே அவருடைய புத்தகத்தை தான் கொண்டாடியது. அப்படிப்பட்ட ஒருவர் அவர். அந்த அளவுக்கு மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பு அளப்பரியது. அந்த தொழிற்பொருள் இஸ்லாத்தின் மருத்துவம் என்கிற பெயரில் மாநாடு 1985 கெய்ரோவில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு என்ன செய்தார் என்று சொன்னா, அல் குர்ஆன்ல வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவம் என்கிற தொழிற்பொருள் இவர் உரையாற்ற அழைக்கப்படுகிறார். ஆதர் எலிசன் அவர்கள், அப்ப ஆர்தர் எலிசனாகத்தான் அவர் போறாரு, அப்துல்லா எலிசனா போகல, ஆர்தர் எலிசனா போறாரு. அந்த மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். உரையாற்றுவதற்கு மனோ தத்துவவியல் தொடர்பான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார். அதோட ரெண்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறார், ஒன்று மனோ தத்துவம், ரெண்டாவது ஒரு அறிக்கையில் என்னன்னா மருத்துவ ரீதியான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறார். என்னன்னு கேட்டா, முழுக்க முழுக்க 39 அத்தியாயம் 42 வசனத்தை பற்றி ஆய்வு.
ஒரு ஆய்வு சமர்ப்பிக்கிறார். 39 அத்தியாயத்தில் 49 வசனம், அல்லாஹு யத்தஃபஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹு தஆலா உயிர்களை அவை மரணிக்கிற நேரத்தில் கைப்பற்றுகிறான், மரணிக்காதவற்றை அவருடைய உறக்கத்தில் கைப்பற்றுகிறான் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம் உயிர் தொடர்பான ஒரு ஆய்வு. இந்த வசனம் பலமுறை நாம பார்த்திருப்போம், இந்த வசனத்தை பல கட்டங்களை தாண்டி போயிருக்கிறோம். அவர் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி யோசிக்கிறார், என்னடா இந்த வசனம் என்ன சொல்லுது, பைபிள்ல இந்த வசனத்தை பார்க்கல, பௌத்த வேதத்துல பார்க்கல, ஹிந்து வேதத்துல பார்க்கல, எந்த ஒரு வேதத்திலையும் பார்க்கல, வித்தியாசமாக இருக்குதே என்று சொல்லி இதற்காக தனி ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். என்ன அவர் யோசிக்கிறார் என்று கேட்டா, அவருடைய அந்த ஆய்வறிக்கையினுடைய சுருக்கமாக அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த வசனம் எனக்கு ஒரு முக்கியமான முடிவையும் மகிழ்ச்சியையும் தந்தது. என்ன முடிவு என்று சொன்னால், தூக்கத்தில் உயிர்களை தூக்கத்தில் நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, மரணிக்காதவற்றை அதாவது மரணிக்கிற நேரத்தில் உயிர்களை கைப்பற்றுதோம், அதே நேரத்தில் மரணிக்காதவற்றை அவர்களுடைய உறக்கத்திலே நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். தூங்கும் போது உயிர் கைப்பற்றப்பட்டு விடுகிறது, தூங்குறோம்ல, தூங்கும் போது நமக்கு இருக்கிறது முழு உயிர் இருக்குதா, நம்மள்கிட்ட யாராவது பேசினா சாப்பிடுறோமா, அந்த மாதிரி எதையுமே நாம பண்ணல, ரத்த ஓட்டம் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது, அங்கிட்டு போறேன்னு இருக்கிறோம். இதை தவிர நமக்கு வேற எதுவுமே இல்லை. தூங்கும் போது முழுமையான உயிர் நம்மிடத்தில் இல்லை, அல்லாஹ் உத்தாலா கைப்பற்றி விடுகிறான். பிறகு தூங்கி எழுந்ததற்கு பிறகு எழும்புகிற நேரத்தில் திரும்ப உயிர் நமக்கு தரப்படுகிறது. இவர் என்ன பார்க்கிறாருன்னு கேட்டா, இது எப்படி இயற்கையால சாத்தியம், எதார்த்ததுக்கு இயற்கை இயற்கைங்கிறாங்களே, தீகா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இயற்கையாக உண்டாகியது, கடவுள் இன்னொன்று கிடையாது என்று சொல்லி கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றாங்களே, இவர் என்ன பார்க்கிறாருன்னா, கடவுளே இல்லை என்றால் இது எப்படி சாத்தியப்படும், தூங்குற நேரத்தில் உயிர் வெளியே போயிருது, அப்ப உயிர் நம்ம கிட்ட இல்லை, ஆனா திரும்ப தூங்கி எந்திரிச்சதோட திரும்ப உயிர் நம்ம கிட்ட வந்துருது, அப்ப கரெக்டா நாம எல்லாத்தையும் செய்யறோம், இது யாரால் முடியும், படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, ஆகவே முஹம்மது என்பவர் இதை கூறவே முடியாது. அவருடைய தர்க்கம் என்னன்னு கேட்டா, முஹம்மது என்பவரால் இப்படியான ஒரு செய்தியை சொல்ல முடியாது, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாத்தியமற்ற ஒன்று, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் அதை சிந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த மாநாடு தான், இந்த மாநாட்டினுடைய செய்திகள் தான் என்னை இஸ்லாத்தின்பால் ஈர்க்கவே செய்தது என்று சொல்லிவிட்டு, இந்த மாநாட்டிற்கு பிறகு அல்லாஹு தஆலா எனக்கு நேர்வழி காட்டினான், ஆர்தர் எலிசனாக இருந்த நான் அப்துல்லா ஹெலிசனாக மாறினேன், இஸ்லாமிய முழுநேர பிரச்சாரகராக மாறினேன் என்று சொல்லி இந்த இஸ்லாத்திற்கான தன்னுடைய பிரச்சார பணியை தொடர்ந்த செய்தியை ஆர்தர் எலிசன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஜார்மன் ஜாக்சன், இவர் மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரர், மைக்கேல் ஜாக்சன் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இவர் தான் காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இவர் ஆரம்ப கட்டங்களில் மைக்கேல் ஜாக்சன் உச்சாணி கொம்புல இருக்கிற நேரம், சவுதியினுடைய பட்டத்து இளவரசர்களில் ஒருவரா சவுதி அரச பரம்பரையோடு சேர்ந்த மலிக் பின் தலாலோடு நேரடி பிசினஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அவர் இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பிசினஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த அளவு முஸ்லீம்களோட மைக்கேல் ஜாக்சனுக்கு தொடர்பும் இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஜேர்மன் ஜாக்சன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மத்திய கிழக்குக்கான தன்னுடைய ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அதையும் எங்க வர்றாரு தெரியுமா, பஹ்ரைனுக்கு தான் வர்றாரு. எங்க வர்றாருன்னா, பஹ்ரைனுக்கு வருகிறார். வந்தவர் பஹ்ரைன்ல அரபிகளோடு அவர்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படுகிறது, சில நாட்கள் தங்குகிறார், அரபு மக்களோடு அவருக்கு தொடர்புகள் ஏற்படுது. ஏன்னா அவர் வேற, அவருடைய சகோதரன் வேற உலக அளவில் ஃபேமஸ் ஆன ஒருத்தர், மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரர். அப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை கொடுக்கப்படும். அவர் என்ன செய்தார் என்று கேட்டா, இந்த அரபு மக்களோடு பழகுகிறார், அரபு சிறுவர்களோடு கூட பேசுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பங்கள். அவர் அதான் சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்தை பற்றிய தூண்டுதல் அரபிய சிறுவர்களிடமிருந்து தான் கிடைத்தது. என்னன்னு கேட்டா சலாம் சொல்றாங்க, அது என்னன்னு யோசிக்கிறாரு, அதுக்கு பதில் தேடுறாரு. பிறகு அவங்கள்ட்ட இஸ்லாம் பத்தி கேட்கிற சின்ன குழந்தைகளை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இவர் இஸ்லாம் பத்தி கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறது. அப்ப இவர் என்ன பாக்குறாரு, சின்ன குழந்தை கூட சொல்லுதடா,
இப்படி ஒரு செய்தி இருக்குது, அப்படி என்ன இஸ்லாத்துல இருக்குதுன்னு சொல்லி 1989 இது நடக்குது. 1989 வர்றாரு, வந்த நேரத்தில் பஹ்ரைன்ல தங்கி இருக்கும் போது சின்ன குழந்தைகளோடு இது தொடர்பாக பேசுகிறார். அவங்க இஸ்லாம் தொடர்பான பல செய்திகளை இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாருன்னா, இஸ்லாம்டா என்னன்னு தேடணும் என்று சொல்லி குர்ஆன் அவருக்கு கிடைக்கிறது. குர்ஆனை எடுத்து படிக்கிறார். படிக்கிறவருக்கு இஸ்லாம் மீது ஆழ்ந்த விருப்பம் ஏற்படுகிறது. அதன் பின்னால் ரியாதுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து ரியாதுக்கு செல்கிறார். அங்கும் அரச குடும்பத்தினுடனான ஒரு தொடர்பு, பெரிய ஆட்கள்ங்கிறதுனால அவர்களுடனான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினூடாக என்ன செய்யறார் என்று கேட்டா, குர்ஆனை படித்து குர்ஆனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் திரும்ப போறதுக்கு முன்னாடியே உம்ரா செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உம்ராவையும் செய்கிறார். அவர் கருப்பு ஆளு, மைக்கேல் ஜாக்சன் தான் வெள்ளை, ஏன்னா அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டாரு. இவர் ஜெர்மன் ஜாக்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பா தான் இருப்பாரு. அவங்க இயற்கையான உருவத்திலே அவர் இருந்தார். அவர் உம்ராவுக்கு போறாரு, கபத்துல்லாவில் உம்ரா செய்யறாரு. இது எல்லாம் பெருத்த மனமாற்றத்தை இன்னும் உண்டாக்குது. உண்டாக்கி மதம் மாறியவராக, மனதை மாற்றிக்கொண்டவராக மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அங்க போனா அவங்களோட குடும்பம், குடும்பத்தை தவிர மற்ற அத்தனை பேரும் எதிர்ப்பு. குறிப்பாக 1989 காலப்பகுதிகள் எல்லாம் இஸ்லாத்தை கருவறுத்து வேரிலேயே அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்துல தான் போறாரு திரும்ப ரிட்டர்ன். ஊடகங்கள் அப்ப பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்ல, டிவி சேனல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய காலம். டிவி சேனல்னால முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் ஜெர்மன் ஜாக்சன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்ற செய்திகள் வருகிறது. கடுமையான மிரட்டல்கள், கொலை மிரட்டல்களை எல்லாம் இவர் சந்திக்கிறார். சந்திக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயார் என்னை அழைத்தார். தாயார் அழைத்து ஒரே ஒரு செய்தியை கேட்டார், நீ திடீரென்று எடுத்த முடிவா இது, அல்லது பல நாட்களாக சிந்தித்து எடுத்த முடிவா? தாய்க்கு சொல்றாரு, திடீர்னு எல்லாம் எடுக்கலம்மா, பல நாட்களாக சிந்தித்து எடுத்த முடிவு, பார்த்து படித்து எடுத்த முடிவு இது. நான் ஒண்ணு எடுத்தேன் கலத்தேன் எடுத்த முடிவில்ல, அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு தாங்க. தாயில் எந்த பிரச்சனையும் வரல. அவர் சொல்றார், என்னுடைய குடும்பம் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஜாக்சன் குடும்பம் என்பது ஒரு பிரபலமான குடும்பம்ங்கிறதுனால அந்த பாதுகாப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அது மட்டுமல்லாம என்ன செய்யறார் என்று கேட்டா, அவரு அவருடைய சகோதரர் மைக்கேல் ஜாக்சன் இவர் ரியாத்ல இருந்து போகும்போது திருமலை குர்ஆனையும் சில புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார். அப்ப அவர் சொல்றாரு, ஜாக்சனுக்கு வாசிப்பின் மீது ஒரு அலாதி பிரியம் இருந்தது. மைக்கேல் ஜாக்சன் அந்த புத்தகங்களை எடுத்து படித்தார். அப்பவே படி 1989 நடக்குது பாருங்க, 89 காலப்பகுதிகளிலேயே இஸ்லாம் சார்ந்த புத்தகங்களை எடுத்து படித்தவர் என்னுடைய தாய்க்கு என்ன சொன்னார் என்றால், இஸ்லாத்தை தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவருக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், அவன் எடுத்த முடிவு கரெக்டா இருக்கும் என்று சொல்லி எனக்கு உறுதுணையாக மைக்கேல் ஜாக்சன் தான் இருந்தார். இதை பார்த்து என்ன ரீதியில் கேட்டா, பிற்காலத்தில் அவர் மைக்கேல் ஜாக்சனாக மாறினார். அது கூட அவரு வைத்தியசாலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இவரே சொல்லுவார், இந்த ஜெர்மன் ஜாக்சன் சொன்னது கேட்டா, என்னிடத்தில் தான் அவர் திருமறை குர்ஆனை கேட்டார், மனது கஷ்டமாக இருக்கிறது, நிம்மதியற்று போயிருக்கிறேன், குர்ஆனை தாங்கன்னு கேட்டார், அப்ப நான் குர்ஆனை கொடுத்தேன், அதனூடாகத்தான் இஸ்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும் என்று ஜெர்மன் ஜாக்சனை பிற்காலத்தில் சொன்ன செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் என்ன செய்யறார் என்று கேட்டா, இவரு தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பு கிடைக்கிறது, அண்ணனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இப்படியான நேரத்தில் தங்கச்சி, அவருடைய தங்கை மட்டும் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஜெனட், அவ பேரு ஜெனட், அவங்க மட்டும் ஒரு ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதெல்லாம் பிரச்சனை இல்ல, லேடி தானே, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இஸ்லாம் என்ன ஆண்களுக்கு நாலு கல்யாணத்தை சொல்லுது, அதை மட்டும் அவங்களால ஜீரணிக்க முடியல. அதற்கு இவர் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அதே சொல்லிக்காட்டேன், என்னுடைய தங்கைக்கு நான் சொன்ன விளக்கத்திற்கு பிறகு அவள் அதை ஏற்றுக்கொண்டால், அருமையான ஒரு விளக்கம். நான்கு திருமணத்தை இஸ்லாம் ஏன் அனுமதிக்கிறது தெரியுமா? தங்கைக்கு சொல்லுகிறார், அமெரிக்காவில் நீ வாழுகிறாய், அமெரிக்காவில் ஒரு ஆண் ஒரு பெண் யாரோடு யாரும் வாழ முடியும், திருமண பந்தம் என்பதே கிடையாது, நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு போறாங்க. ஒரு ஆண் 10 பொம்பளைகளோட வாழ்றார், ஒரு பொம்பளை 10 ஆண்களோட குடும்பம் நடத்துறார். ஆனா இதனால ஏதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? குடும்பம் நடத்துறான், குழந்தைய கொடுக்கறான், அவன் பாட்டு கூட்டிட்டு போயிடுறான், கடைசியில நடுத்தருவில் நிற்கிறது யாரு? பெண் தான் நிற்கிறாள். இப்படியா அமெரிக்காவினுடைய கலாச்சார வாழ்க்கை என்பது பெண்களுக்கு 1% கூட பாதுகாப்பு இல்லை, இல்லதானே?
எத்தனை பேரோட குடும்பம் நடத்தலாம்ங்கிறீங்க. குடும்பம் நடத்திட்டு குழந்தைய கொடுத்து அவன் பாட்டுக்கு போயிருவான். குழந்தைய சுமந்தவளுக்கு யார் கணவன் என்பதே இல்லாமல் அவளுக்கு எந்த பாதுகாப்பு? அதனாலதான் பாருங்க, அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்படித்தான் இருக்கும். எத்தனை கல்யாணம் கட்டுவாங்க, குடும்பம் நடத்தி புள்ள வந்து குழந்தைகளும் கல்யாணம் கட்டுற வயசுல இருக்கும். அப்ப உமாவும் அப்பாவும் கல்யாணம் கட்டுவாங்க. அப்ப இவ்வளவு நாளா என்னடா செஞ்சீங்கன்னு கேட்டா, அந்த கமல்ஹாசன் வாழ்ந்தான ஒரு வாழ்க்கை மறந்துச்சு என்னமோ சொல்லுவாங்களா, லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதராக நாங்க இருந்தோம் அப்படின்னு. கமல்ஹாசன் கௌதமியும் அப்படித்தானே இருந்தாங்க. அவன் எல்லாருடைய அப்படித்தான் போனா புரியா, இவர் தான் இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்க வர்றதுக்கா ஆளுநர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் எல்லாம் வந்தான நம்ம உருப்படுமா இது? இப்படிப்பட்ட சிந்தனையில உள்ளவங்க வந்தா எல்லாரும் லிவிங் டுகெதர். அது பிறகு தமிழ்நாட்டை அமெரிக்கா மாதிரி நாசமாக்கணும். அப்ப என்ன கேட்டா, இந்த மாதிரியான வாழ்க்கை தான் அமெரிக்காவிலே இருந்தது. ஜெர்மன் ஜாக்சன் சொல்லுகிறார், நீ லிவிங் டுகெதர் என்கிற அடிப்படையில இப்படி வாழ்ந்துகிட்டு போறோமா, பத்து பேரோட குடும்பம் நடத்தலாம், ஆனொரு பத்து பேரோட குடும்பம் நடத்த, எத்தனை பேரோட குடும்பம் நடத்தலாம், ஆனா என்ன பாதுகாப்பு இருக்குது? ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆண்களுக்கு நான்கு வரைக்கும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இது பதிவு செய்யப்படும், திருமணம் என்று உறுதிப்படுத்தப்படும். நாளைக்கு உனக்கு ஒண்ணு சொன்னா நீ கோர்ட்ஸுக்கு போக முடியும், வழக்கு தாக்கல் செய்ய முடியும், உனக்கு நஷ்டஈடு பெற முடியும். அதற்கான அனைத்து காரியமே உனக்கு பாதுகாப்பு இருக்குது. எது பாதுகாப்பு? இப்ப நான்கு திருமணம் பாதுகாப்பா இல்ல அமெரிக்காவுடைய வாழ்க்கை முறை பாதுகாப்பா அப்படிங்கிறாரு. இதை பார்த்ததோடு அந்த பொண்ணு என்ன செய்யறாங்க கேட்டா, உண்மைதான் அண்ணன் சொல்ற மாதிரி இந்த நான்கு திருமண முறை இஸ்லாம் சொல்லுகிற முறைதான் பாதுகாப்பானது, அமெரிக்காவினுடைய கலாச்சார சூழல் எவ்விதத்திலும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவரும் என்ன செய்தார்னு கேட்டா, பிற்காலத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் சரியானதுதான் என்பதை ஒத்துக்கொண்டார் என்று சொல்லி ஜெர்மன் ஜாக்சன் சொல்லிவிட்டு சொல்கிறார், உண்மையிலேயே உலகத்திலேயே பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். இவரை எல்லாம் குர்ஆன் எப்படி கவர்ந்தது? குர்ஆன் இன்றைக்கும் பல பேரை கவர்கிறது. சாதாரண விஷயமா இதெல்லாம்? யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழ்ந்த தாக்கத்தை செலுத்துகிறது. அதே மாதிரி நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒருவருடைய செய்தி, டாக்டர் காரி மில்லர், தப்பத்தியதா அபீல அபின் வத்தப் என்கிற வசனமும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம். டாக்டர் காரி மில்லர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றில் பல வசனங்களை கோடிட்டு காட்டுகிறார், நான் இஸ்லாத்துக்கு உள்ளவதற்கு இது இதுவெல்லாம் காரணம். அதிலே ஒரு ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, தப்பத் யதா அபீல ஹபின் வதப் என்கிற அத்தியாயம். அபூல் ஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாட்டும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இவர் என்ன பார்க்கிறாருன்னா, குர்ஆன்ல அபூல் ஹபு நாசமாகட்டும் என்று சொல்லி அவன் நரகம் போவான் என்று சொல்லி இறக்கப்பட்டு பத்து வருடங்களுக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு பத்து வருடம் அபூல் ஹபு உயிரோடு வாழ்கிறார். ஆனா பொய்க்காவது அவருடைய உள்ளத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொய்க்காக அவர் சொல்லி இருந்தா குர்ஆன் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அபூல் ஹபு இஸ்லாத்துக்கு வரமாட்டார், நரகம் போவாங்கிறது அவருடைய கருத்து. அபூல் ஹபு பொய்க்காவது வந்து குர்ஆன் நான் இஸ்லாத்துக்கே வரமாட்டானுங்குது, இந்த நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும்? அன்றைக்கே குர்ஆன் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனதளவுல கூட அபூல் ஹபுக்கு இந்த எண்ணம் தோன்றலையே, அல்லாஹ் தோன்ற வைக்கலையே, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இதைவிட என்ன பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் காரி மில்லர், இவர் கனடாவில் புகழ் பெற்ற ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்தவர். கிறிஸ்தவ போதகர் தெரியுமில்ல நமக்கு, அலலூயா அலலூயா தான். என்ன கிறிஸ்தவ போதகர் என்ன செய்யறான்? அலலூயா அலலூயா அலலூயான்னு பேயாற்றதும் மந்திரிக்கிறது இதான வேலை. நம்ம ஆலிம் சாக்கள் மாதிரி, நம்ம ஆலிம் சாக்கள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கர்த்தரை இறங்கு வீராக இறங்கு வீராக ஏமாத்திக்கிட்டு குருடன் பார்க்கிறான் செவிடன் கேட்கிறான் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய மக்கள், மக்களை பொய் சொல்லியாவது மார்க்கத்துக்கு எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள். இந்த டாக்டர் காரி மில்லர் என்ன செய்யறாரு கேட்டா, இவருக்கு பைபிளை பற்றிய ஆழ்ந்த அறிவு பெற்ற ஒருவராக இருந்தார். இவரு பைபிளை பற்றிய ஆழ்ந்த ஆய்வு மட்டும் இல்ல, நல்ல லாஜிக்கு தர்க்கக்கலை தெரிந்தவர். இவர் தர்க்கக்கலை வேற ரொம்ப அதிகமாக தெரிந்தவர். இதை வைத்து என்ன செஞ்சார்னு கேட்டா, இந்த பைபிளுக்கு உண்டான பிரச்சாரங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார். தர்க்கக்கலை வாத திறமை நல்லா இருந்தது. அப்ப இவர் என்ன பார்க்கிறார்னு கேட்டா, ஒரு கட்டத்தில் குர்ஆனை கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். முஸ்லீம்கள்ட்ட இப்ப பைபிளை பிரச்சாரம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, குர்ஆனுடைய பிழைகளை சுட்டி காட்டி செய்ய வேண்டும். அவருடைய எண்ணம், குர்ஆனுடைய
நம்முடைய பிழைகளை சுட்டிக்காட்டி சொன்னோம் என்றால் பைபிளின் பக்கம் முஸ்லிம்கள் வருவார்கள். இது உலகத்தில் எல்லா மதமும் எதிர்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா 99% இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். ஆனா இங்க இருந்து ஒருத்தம் போறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் அல்லது பௌத்தனாக மாறிவிட்டான் அல்லது இந்துவாக மாறிவிட்டான் என்பது உலகமாக அதிசயமான செய்தியாக இருக்கும். மாறிட்டானாமல அப்படிம்பாங்க. ஆனா தினம் தினம் அங்கே இருந்து இங்க பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. இது அதனால அவர் என்ன பாக்குறாருன்னா, குர்ஆன்ல பிழை இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன படித்து பிழைய கண்டுபிடிச்சு நாம பிரச்சாரம் பண்ணினோம்னா எல்லாரும் உள்ள வருவாங்கன்னு சொல்லி குர்ஆனில் பிழை கண்டுபிடிக்கிற முடிவிலே அவர் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர். கடைசி என்னாகுது, அப்துல் அஹது உமர் என்று சொல்லி டாக்டர் காரி மில்லர் பேரை மாற்றிக் கொள்ளுகிற அளவுக்கு இஸ்லாம் அவரை ஏற்கிறது. எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா, தி அமேசிங் குர்ஆன் என்று சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். தமிழ் மொழியிலும் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய அற்புத, திருக்குர்ஆனின் அற்புதம் என்கிற பெயரில் ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, தர்க்கக்கலை, கணிதம் இதையெல்லாம் நான் தெளிவாக படித்துக் கொண்ட காரணத்தினால முஸ்லிம்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய பிழையை கண்டுபிடித்து அதன் மூலமாக பிரச்சாரம் செய்வதற்கு நான் நினைத்துக் கொண்டு குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்தேன். குர்ஆனை படிக்கும் போது என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி, 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாறு. இப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. குர்ஆனை எப்படி நினைக்கிறாங்க? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பாலைவனத்தில் முகமது நூத்தர் இருந்தாரு, அவரோட வரலாறு தான் போல குர்ஆன். ஏன்னா எல்லா வேதமும் அப்படித்தானே இருக்குது. மற்ற எல்லா வேதத்தையும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கதை, கட்டுக்கதை முழுவதுமாக இருக்கும். பகவத்கீதை எடுத்தாலும் கதையா இருக்கும், ராமாயணத்தை எடுத்தாலும் கதையா இருக்கும், ரிக்வேதம் அதர்வண வேதம் எந்த வேதத்தை நீங்க எடுத்தாலும் கதையா இருக்கும். இது எல்லாம் பார்க்கறவங்க நினைப்பாங்க, அப்ப 10 to 11 அத்தோட இதுக்கு முன்னுங்கிற மாதிரி இந்த குர்ஆனும் கதைதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மாதிரி அவர்கள் பாலைவனத்தில் இருக்கிற ஒரு அரபியினுடைய கதையாக இது இருக்க போகிறது என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு கேட்டா, இதை படிக்காமல் இருந்தேன். நான் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன மனது சொல்லியதுன்னால், இது பாலைவனத்தினுடைய ஒரு அரபியினுடைய கதையாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும், நிறைய பொய்கள் இருக்கும், தவறுகள் இருக்கும். முஸ்லிம்களை லேசாக என்னால் வென்றெடுக்க முடியும். முஸ்லிமை கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு முனைந்தவர் கடைசியில் கிறிஸ்தவனாக இருந்தவர் முஸ்லீமாக மாறினார். எப்படி மாறுறாரு சொல்லுகிறார். நான் குர்ஆனுடைய குர்ஆனை தேடும் போது முதலில் குர்ஆனில் என்ன தேடினேன் தெரியுமா? முஹம்மது நபியை பற்றிய புகழ்ச்சியான செய்திகளை தேடினேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, குர்ஆன் முகமது நபியை புகழ்ந்து தள்ளி இருக்கும், அதை பத்தி தேடுவோம்னு தேடுறாரு. ஆனால் தேடிக்கொண்டு சென்று எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை தென்பட்டது, குர்ஆனிலே முகமது நபியை பற்றி அல்லாஹு தஆலா 5 இடங்களில் பேரை சொல்லுகிறான், இயேசு பிரானை பற்றி 20 இடங்களில் பேசுகிறான். சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்தின் உச்சிக்கு போயிடுறாரு. முகமது நபியை பத்தி நாம தேடிக்கிட்டு போறோம், முகமது நபியை பற்றி தேடினா குர்ஆன்ல வெறும் 5 இடத்துல முகமது நபியை பற்றி அல்லாஹ் சொல்றானே, ஆனா ஒப்பிட்டு பார்க்கிறார். நாம முகமது நபியே கலனாரு ஒரு பாலைவன அரபியினுடைய கதைதான் குர்ஆன்ல இருக்கும் நினைச்சா, அங்க இருக்கிறது இயேசு பிரானை பத்தி இல்ல, நம்மால பத்தி இல்ல, அங்க இருக்குது. மின்னும் இன்னும் ஆச்சரியம் அவருக்கு ஏற்படுகிறது. அடுத்து படிக்கணும் நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு கேட்டா, அதுக்கு பிறகு குர்ஆனுடைய வசனம் அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது. அஃலா யத்தத்தப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவு காணமின் இந்து கைரில்லாகி லவஜது விஹி இஹ்திலாஃபன் கதீரா, இதிலே நீங்கள் இது அல்லாஹ் அல்லாஹ்வரிடமிருந்து வந்திருந்தால் பல முரண்பாடுகளை கண்டிருப்பீர்களே அப்பா என்று குர்ஆன் சொல்லுகிறேன். இந்த முத்தாய்ப்பான வசனத்தை பார்க்கிறார். இவர் வேற ஒரு தர்க்கக்கலை படித்தவர். என்ன பார்க்கிறாரு? குர்ஆன் தர்க்கிக்க சொல்லுகிறது. இதிலே அல்லாஹ் அல்லாஹ்வரிடம் வந்திருந்தால் முரண்பாடு இருக்கும் என்று சொல்லுகிறது. முரண்பாடு இல்லை என்று தனக்குத்தானே வாதிடுவதற்கு யாரால் முடியும்? என்ன யோசிக்கிறாரு? உலக வரலாற்றில் எந்த ஒரு எழுத்தாளரும் செய்யாத ஒரு சவாலை குர்ஆன் விடுக்கிறது. அவருடைய பார்வை தான், உலக வரலாற்றில் எந்த ஒரு எழுத்தாளரும் தன்னுடைய புத்தகத்தை எழுதிவிட்டு இதிலே முரண்பாடு இருந்தால் காட்டுங்கள் என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை. ஆனால் குர்ஆன் சொல்லுதே, குர்ஆனால் எப்படி சொல்ல முடியும்? அதை தேடுவோம் என்று சொல்லி இந்த இடத்திலிருந்து தேட ஆரம்பிக்கிறவருக்கு இன்னொரு வசனம் கண்ணிலே படுகிறது.
என்ன வசனம் தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய அதாவது 21வது அத்தியாயம் 30வது வசனம். என்ன வசனம்? அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாதி வல் அர்து கானதா ரத்கன் ஃபஃதக்னாஹுமா. இந்த வசனத்தை பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், ஆச்சரியம் அவரை தாண்ட முடியவில்லை. என்ன பார்க்கிறார் தெரியுமா? குர்ஆன், திருமறை குர்ஆனின் 21வது அத்தியாயம் 30வது வசனத்தை பார்க்கும் போது யோசிக்கிறார், இது என்ன பேசுது? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அவலம் அதாவது அவலம் ரத்துக்கன், இந்த வானம் பூமி அத்தனையும் ஒன்றோடு ஒன்றாக இருந்தது, நாம் தான் அவற்றை பிரித்தெடுத்தோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இதெல்லாம் பூமி வானம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இருந்தது, நாங்கள் தான் இதனை பிரித்தெடுத்தோம். இவர் என்ன பார்க்கிறாரு? 1400 வருடங்களுக்கு முன்பதாக இது எப்படி சொல்ல முடியும்? இந்த வசனத்தினுடைய விளக்க உரையாக அமைந்த மிகப்பெரிய விண்ணண்டுக்கு பிறகு காலகட்டங்களில் இது நிருபணமும் செய்யப்பட்டது. எக்ஸ்போசான் என்று சொல்லி கடவுளின் துகள்கள் என்கிற ஒரு ஆய்வை நடத்தியும் காட்டிவிட்டார்கள். என்ன கண்டுபிடிப்பு? தியரி ஆஃப் பிக் பேங்க். பிக் பேங்க் உடைய தியரியை குர்ஆன் எப்படி சொல்ல முடியும்? 1973 வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. 73 தான் முழு உலகத்திற்கும் தெரியும். அதனால தான் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு 2012 பிறகு ஹிக்ஸ்போசான் என்கிற தியரியின் ஊடாக நடைமுறை சாத்தியமாக காட்டிவிட்டார்கள். அதை டெஸ்ட் பண்ணியே காட்டிட்டாங்க. உண்மைதான், வெடிக்க செதற வச்சு பூமி கடியில செதற வச்சு விஞ்ஞானிகள் அதை உண்மைப்படுத்தியும் காட்டிவிட்டார்கள். தியரியா இருந்த நிதர்சனமாகவும் காட்டிவிட்டார்கள். இவர் என்ன பார்க்கிறாருன்னு கேட்டா, இந்த பிக் பேங் தியரிய 1400 முன்பதாக அரபுலகத்தின் பாலைவனத்தில் இருந்த ஒரு மனிதரால் எப்படி சொல்ல முடியும்? சாத்தியம் இல்லை. ஆகவே இது குர்ஆன் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி. நான் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற அடுத்த நிலைக்கு வருகிறார். அதுக்கடுத்து என்ன நினைக்கிறாரு? வரலாறு படிக்க வந்தவர் தானே. என்ன பார்க்கிறாரு? படித்துக் கொண்டே சொல்லும் போது சூரா மரியம் என்ற ஒரு அத்தியாயம் கண்ணிலே தென்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னடாயுது? நாம என்ன நினைச்சோம்? முகமது நபியோட வரலாறு இருக்கும். முகமது நபியோட வரலாறு இருந்தா அதுல என்ன இருக்கும்? ஆயிஷாவை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கும், ஹதீஜாவை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கும், ஃபாத்திமாவை பற்றி ஒரு சூரா இருக்கும், இப்படித்தானே நினைத்தோம். ஆனா இங்க ஆயிஷாவும் இல்ல, ஃபாத்திமாவும், நபிகள் நாயகத்தின் அன்பு மனைவி ஹதீஜாவினுடைய வரலாறு குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகத்தின் அன்பு துணைவி அன்னை ஆயிஷா பற்றிய எந்த செய்தியும் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகத்துடைய அன்பு பாசமிக்க மகள் ஃபாத்திமா பற்றிய எந்த செய்தியும் குர்ஆனிலே இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத மரியமை பற்றி ஒரு அத்தியாயமே இருக்கிறது. சுபஹானல்லாஹ், புல்லரித்து போய் விடுகிறது அவருக்கு. அதை பார்க்கிறார், இது உண்மை வேதம், கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டிய இதைத்தான், நாம் எதை எதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி என்ன செய்யறார் என்று கேட்டா, இந்த குர்ஆனின் பக்கம் அவருடைய பார்வையை இன்னும் இன்னும் திருப்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என்ன நினைக்கிறாருன்னா, மேரிய பத்தி மரியம் பத்தி நாம படித்த செய்தி என்ன? அவர் பார்க்கிறாரு, குர்ஆன் சொல்லுகிற செய்தி என்ன? மேரியை எவ்வளவு கீழ்த்தரமானவராக மற்ற அத்தனை இடங்களிலும் சித்தரிக்கப்படுகிறது, ஆனால் குர்ஆன் மட்டும் மிக கண்ணியமான ஒரு பெண்மணியாக இறையச்சத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாக குர்ஆன் சித்தரிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே பூரணப்படுத்தப்பட்ட பெண்களில் மிக முக்கியமான ஒரு பெண், ஆண்கள் நிறைய பேர் பூரணப்படுத்தப்பட்டார்கள், பெண்களிலேயே பூரணப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் யார் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பார்க்கிறார். இவ்வளவு கண்ணியம் நாம் ஏற்கனவே பார்த்தோம், தஃப்ஸீர்ல படிச்சோமா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது என்ன சொன்னார்கள்? என்னிடத்தில் நெருங்காத இன் குந்த தக்கியா, நீ இறையச்சமுடையவனாக இருந்தால் என் பக்கம் வராதே என்றார்கள். எவ்வளவு இறையச்சத்தை வெளிப்படுத்திய ஒழுக்கமான பெண்மணி. இந்த வரலாற்றை பார்க்கிறார். இவ்வளவு ஒழுக்கத்தை பற்றி இவ்வளவு அழகான ஒரு செய்தியை நான் பைபிளில் கூட பார்க்கவில்லை. ஆச்சரியம். கடைசியாகத்தான் என்ன பார்க்கிறாரு? அபூ லஹபுடைய செய்தியை பார்க்கிறார். இன்னும் ஆச்சரியம். இறுதியாக ஒன்றை யோசிக்கிறார். என்ன அவருடைய கண்ணுக்கு படுகிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரா, ரசூலுல்லாஹினுடைய மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற பயணம் அவருடைய பார்வைக்கு படுகிறது. அந்த இடத்தில் அவர் முடிவெடுக்கிறார், முஹம்மதுடைய கொள்கை என்பது கதை அல்ல, வாழ்க்கை. அதான் ஒரு முத்தாய்ப்பான செய்தி. முஹம்மது நபி அவர்கள் ஹிஜ்ரத்து சென்ற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், குகையிலே ஆட்பட்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே அபூபக்கர் சொல்லுகிறார், முஹம்மது நபி அவர்களே,
நம்மிடத்தில் எதிரிகள் வந்து விட்டார்களே, கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நாம மாட்டிக்கிடுவோமே என்று சொல்லி அவர் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாரு கேட்டா, முகமது நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், அபூபக்கரே நம்மோடு நாம் இருவர் மட்டுமல்ல, நம்மோடு இணைந்து அல்லாஹு தஆலாவும் இருக்கிறான், நாம மட்டும் இருக்கல, இன்னல்லாஹுமான அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களா இல்லையா? இந்த செய்தியை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு கொள்கையில இவ்வளவு தெளிவான உறுதியாக ஒரு நபியை தவிர யாராலும் இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர், எப்படி சொல்றாருன்னு பாருங்க, ஒரு நபியை தவிர வேறு யாரும் இப்படியான ஒரு கொள்கை உறுதியை வெளிப்படுத்த முடியாது. இது வெறும் கதை அல்ல, முஹம்மது நபி அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை எனக்கு கதையாக பார்க்க முடியவில்லை, அது மிகப்பெரிய தியாகமாகத்தான் பார்க்க முடிகிறது. நாமளாவது இப்படி பார்த்தோமா? ஹிஜ்ரத் ஒரு கதையாத்தானே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனாங்கன்னு இன்னைக்காவது நின்று யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? நின்று யோசித்தார், இஸ்லாத்துக்குள் நுழைந்தார், தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டு டாக்டர் ஹாரி மில்லர் இன்றைக்கு இஸ்லாமியனாக மாறினாரே, என்ன காரணம்? குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம். இறுதியாக இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன், இஸ்லாமிய வரலாற்று இப்படி பல பேரை குர்ஆன் மாற்றியது. அதுல இன்னொரு முக்கியமானவர் யார் தெரியுமா? டெர்ரி ஹோட்ப்ரூக். இவர் யாரு? குவாண்டனாமோ சிறைச்சாலையினுடைய சிறை கண்காணிப்பாளர். இவர் டெர்ரி ஹோட்ப்ரூக் என்பவர் குவாண்டனாமோ சிறைச்சாலையினுடைய சிறை கண்காணிப்பாளராக இருந்தவர். ட்ரைட்டர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார், துரோகி. அந்த தமிழிலும் அந்த புத்தகம் வந்திருக்கிறது, அதே பேரில் அவருடைய அனுமதி பெற்று வெளியிட்டிருக்கிறார்கள். ட்ரைட்டர், துரோகி. எதற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரையில் இவர் ஒரு துரோகி. ஏன் துரோகி? இவர் இராணுவத்தில் சேரும் போது மிக ஆசை ஆசையாக சேர்கிறார். ராணுவத்தில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். ஆனால் ராணுவத்தில் சேர்ந்த இவருடைய வரலாறு எப்படி மாறுகிறது என்று சொன்னால், இந்த ஹோல்ப்ரூக் அவர்கள் ராணுவத்தில் சேர்ந்து முதலாவது படையணி எங்கு அழைத்து சென்றார்கள் தெரியுமா? இவருடைய வரலாற்றை மாற்ற சிந்திக்க வைத்த ஒரு இடம் அது. எங்க கூட்டிக்கிட்டு போறாங்க? 9/11 தாக்குதல் நடைபெற்ற வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு அழைத்து செல்கிறார்கள். உலக வர்த்தக மைய கட்டிட தாக்குதல் நடந்ததா இல்லையா? உசாமா பின் லாதன் தாக்கினார்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அங்கே பல பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் காட்டுறாங்க, பாத்துக்க, அமெரிக்காவை அழிக்க நினைக்கிறாங்க, நாம் அமெரிக்காவை காப்பாற்றணும், நாட்டுக்காக வெறிய ஊற்றுறது, நாட்டுக்காக போராடணும், முஸ்லீம்கள் என்றாலே அப்படிப்பட்டவர்கள், முஸ்லீம்கள் என்றாலே இப்படிப்பட்டவர்கள். என்ன நடக்குதுன்னு கேட்டா, இதை கேட்டுவிட்டு அவர் சிரித்து விடுகிறார். திடீர்னு அவருக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த இடத்துல அவர் கண்டிக்கப்படுகிறார். இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? முதல்ல என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த லைன்ல 9/11 இருக்குதா இல்லையா, இதுவே சுற்றி வளைத்து பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நாடகம். 9/11 தாக்குதல் நடைபெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக 9/11 தாக்குதல் நடந்தது எப்படியோ அதே மாதிரி ஒரு படமே வெளியாகியது அமெரிக்காவில். 9/11 தாக்குதல் நடந்தியா இல்லையா? 9/11 எப்படி தாக்கு நடைபெற்றதோ, தாக்குதல் நடைபெறுவதை எப்படி நடந்ததோ அதே மாதிரி சேம் கதை அம்சத்தோடு அமெரிக்காவில் ஒரு திரைப்படமே வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்ல, பென்டகன் தாக்கப்பட்ட அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பென்டகன் தாக்கப்பட்ட பிபிசியினுடைய பல செய்திகள் கூட இருக்கிறது, பெட்டக செய்திகள் கூட இருக்கிறது. பென்டகன் தாக்கப்பட்டது என்கிறார்கள். பென்டகனை தாக்குவதற்கு எடுத்துக்கொண்டு வந்த விமானம் போயிங் விமானத்தை சொல்லுகிறார்கள். போயிங் விமானம் மோதி இருந்தால் அந்த கட்டிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கவே இல்லை அங்கு. அப்படின்னா போயிங் விமானம் அங்க வரவே இல்லை, இதுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட பல செய்திகளாலே பல சந்தேகங்கள் இருக்கிறது, அது தனியான ஒரு செய்தி. இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இன்னும் கொண்டு போய் ஒரு சூப்பரான ஒரு ராணுவ இடத்துல வைக்க போறாங்க, நாம இந்த நாட்டுக்காக போராடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அனுப்பினாங்க தெரியுமா? இவரை குவாண்டனாமோ சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். கியூபாவிலே இருக்கிற அமெரிக்காவின் தன்னாதிக்க பகுதி அது. கியூபா இருக்கிறா இல்லையா? ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய, இப்ப ராகுல் காஸ்ட்ரோ இருக்கிறாரு கியூபா. இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அது வந்து கம்யூனிச நாடு. ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு பிறகு ராகுல் காஸ்ட்ரோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் குவாண்டனாமோ என்கிற தனி தீவு இருக்கிறது. இது அமெரிக்காவின் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதி. அங்குதான் இந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? இதுவே ஒரு சைக்காலஜிக்கல் தாக்குதல். அமெரிக்காவில் ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா
உடனே ஒரு முஸ்லீம் பேரை போட்டு கைது செய்யப்பட்டு விட்டார். சரி, மக்கள் எல்லாம் சந்தோஷம். சரி, குற்றவாளியை கைது செய்ய முடிஞ்சு போச்சு. அந்த ஃபைலை மூடுறதுக்காக பல முஸ்லீம்கள் என்ன என்றே தெரியாமல், எந்த குற்றமும் செய்யாமல் கைது செய்யப்பட்டார்கள். சர்வதேச நாடுகள் ஊடாக, எல்லாம் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். அதிலேயும் என்ன ஆச்சரியம் என்றால், ஒரு நேரத்தில் இவர் சொல்லுகிறார், ஹோல்ப்ரூக் சொல்லுகிறார், என்ன ஆச்சரியம் தெரியுமா, எனக்கே சில நேரங்களில் சிரிப்பு வருகிறது, நானும் என்னுடைய சக ராணுவ வீரர்களும் யாரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் தெரியுமா, பாமர மக்கள் படிக்காத முட்டாள்களைத்தான் பாதுகாக்கிறோம் என்று நினைத்தோம், அவர்களோடு பழகிய பின்னால் தான் எனக்கு தெரிந்தது, அங்கிருப்பவர்கள் பல பேர் மருத்துவர்கள் அப்பா, அங்கிருப்பவர்கள் பல பேர் பேராசிரியர்கள், அங்கிருப்பவர்கள் பல பேர் படித்த அறிஞர்கள். ஆச்சரியப்படுகிறார், குவாண்டனாமோ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட முஸ்லீம்களில் பல பேர், 600 மேற்பட்டவர்கள், பல பேர் மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும். உலக வரலாற்றையே ஒரு புரட்டி போடப்பட்ட சம்பவம் இது. குவாண்டனாமோ சிறைச்சாலையினுடைய உண்மைகள் வெளியாகி 2012 காலப்பகுதியில் உலக முஸ்லீம்களுடைய நெஞ்சிலே வேல் பாய்ச்சிய சம்பவம் அது. இந்த சம்பவத்துக்கு பின்னணியாக இவர் என்ன செய்தார் கேட்டா, இவரை குவாண்டனாமோ சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புறாங்க, முஸ்லீமோட பேசிடாத, அன்பே காட்டிவிடக்கூடாது, புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், அன்பு என்பதை அவர்களுக்கு காட்டிவிடக் கூடாது, முஸ்லீம்களை வதை செய்வது மட்டும்தான் உன்னுடைய மூளையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்காக சிறிதளவும் நீ அன்பு பாராட்ட கூடாது, இப்படியான ஒரு ட்ரைனிங்ல போறாரு. போய் பார்த்தா என்ன நினைப்பு, முஸ்லீம் என்ன கொடூரமானவன், கொன்றுவான் அழிச்சிருவான், இந்த நினைப்புலதான் அவர் போறாரு. அங்கு போய் பார்த்தா நிலைமையே வேறாக இருக்கிறது. முஸ்லீம் சிறை கைதிகளோடு பழக ஆரம்பிக்கிறார். பழக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று சிறைகளை கண்காணித்துக் கொண்டு போகிற நேரத்தில் ரூஹால் அகமது என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் அமெரிக்காவுடைய பாப்பிசை பாடல்களை அழகாக பாடிக்கொண்டிருக்கிறாராம். இவருக்கு ஆச்சரியம், முஸ்லீம்கள் பாட்டெல்லாம் பாடுவார்களா, இவருக்கு அதுவரைக்கும் தெரியல. பக்கத்தில் போய் நின்று கையை கட்டி பார்க்கிறார், எல்லா சிறை கைதிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவரும் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ரூஹால் அகமதை சந்தித்து இவர் பேசுகிறார். பேசுகிற நேரத்தில் ரூஹால் அகமது பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது இவர் கேட்கிறார், சிறைக்குள்ளும் சிறந்த முஸ்லீம்களாக உங்களால் இருக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆமா, எங்களால் இருக்க முடியும், அதை பத்தி எனக்கு சொல்லுங்களே என்று சொல்லும் போது காதுக்குள்ள என்ன சொல்றாருன்னு கேட்டார் ரூஹால் அகமது. நீங்க ப்ரொஃபஸரை போய் சந்திங்கிற, பேராசிரியரை போய் சந்திங்க, ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்குள்ள இருக்கிற ப்ரொஃபஸருடைய பேரை சொல்லி அவரை போய் சந்திங்கிறாரு. இவர் பேராசிரியரை போய் சந்திக்கிறார். சந்தித்து என்ன யோசிக்கிறார் கேட்டா, நாம இஸ்லாத்தை கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம், முஸ்லீம்களை கேலி பண்றோம், குர்ஆனை அவமதிக்கிறோம், அசிங்கப்படுத்துறோம், இவ்வளவு எல்லாம் செய்ததுக்கு பிறகும் படித்த முஸ்லீம்களாக இருந்தாலும் படிக்காத முஸ்லீம்களாக இருந்தாலும் நாம இவ்வளவு கேவலப்படுத்த அவர்களுக்கு கோபம் வரும் என்று நினைத்தால் கோபம் வராமல் அவருடைய மார்க்கத்தில் உறுதி ஏற்படுகிறது. அது எப்படின்னு யோசிக்கிறார். நாம என்னன்னா, இந்த சிறைச்சாலையில முஸ்லீம்களை கோபப்படுத்தணுங்கிறதுக்கே குர்ஆனை கேவலப்படுத்துவது, காலில் போட்டு மிதிப்பது, ஒண்ணுக்கு போறது, சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, இதெல்லாம் செய்வாங்க அங்க. எதுக்கு இதை செஞ்சா முஸ்லீம்களுக்கு கோபம் வரும், அப்பா அவர்கள் அடிக்கணும், துன்புறுத்தணும் சிறை கைதிகளை என்பதற்காக செய்வது. இது எல்லாம் செய்யும் போது மாறாக அவர்களுக்கு இன்னும் இன்னும் ஈமானிய பிடிப்பு அதிகரிக்கிறது. நம்ம கரெக்ட்ல தான் இருக்கிறோம், நம்ம இருக்கிறது சரியான பாதை தான், அதனாலதான் இவ்வளவு துன்பப்படுறோம். ஈமானிய உறுதி இவர்களுக்கு எப்படி வருகிறது என்று ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஏனோ தானோ என்று எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்றே தெரியாமல் வந்த ரூஹால் அகமது இந்த சிறைச்சாலைக்கு வந்ததற்கு பிறகு அரபியை படித்துக் கொண்டார், தெளிவாக குர்ஆனோட படித்துக் கொண்டார். எப்படி இவர்களால் முடிகிறது, கைதிகள் கைதிகளால் எப்படி இது முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரிய கண்ணோடு பார்த்து விட்டு என்ன செய்யறாரு கேட்டா, அதிகாரிகள் அவர் சொல்லுகிறார், அமெரிக்க அதிகாரிகள் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் வந்து சொல்லுவார்கள், தாடியை மலித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை நிறுத்தி விடுங்கள், குர்ஆன் ஓதுவதை நிறுத்துங்கள், உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, இதை மலித்து தொழுகையை நிறுத்தி குர்ஆன் ஓதுவதை நிறுத்தினால் தான் விடுதலை என்றால் அந்த விடுதலை தேவையில்லை, குவாண்டனாமோ எனக்கு போதுமானது என்று சொல்லுவார்கள். என்ன ஒரு ஈமானிய, பார்க்கும் போது அந்த சிறையினுடைய செய்திகளை பார்க்கும் போது இது பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சினிமாவாகவும் எடுக்கப்பட்டதாக செய்திகள் உண்டு. ட்ரைட்டர் என்கிற செய்தியை சினிமாவாகவும் பிற்காலத்தில் எடுத்தார்கள். இவருடைய வரலாற்றை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்,
இவர்கள் கைது செய்யப்பட்டது நாட்டினுடைய அடையாளத்திற்காக அல்ல, மதத்தினுடைய அடையாளத்திற்காக. குவாண்டனாமோ சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா முஸ்லீம்கள் கைதிகள், இவங்க கைது செய்யப்பட்டது ஆப்கானிஸ்தான் காரணங்கிறதுக்காக அல்ல, அல்லது பாகிஸ்தான் காரணங்கிறதுக்காக அல்லது அல்லது இந்தியா காரணங்கிறதுக்காக அல்ல. எதுக்காக கைது செய்யப்பட்டார்கள்? முஸ்லீம், முஸ்லீம் என்பதற்காக கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு காரணம் சொல்வதற்கு கைதிகள் வேண்டும், அதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்பட்ட நான் இஸ்லாத்தை அறிய விரும்பினேன். நான் அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்பேன். எப்படி அவர் கேட்ட கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், உலகத்தில் எல்லாருமே இந்த கேள்வியை தான் பெரும்பாலும் கேட்பாங்க. அனைத்து முஸ்லீம்களும் பதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விகள் தான். எல்லா இனிய மார்க்கத்திலும் பெரும்பாலும் இந்த கேள்வி வரும். மாற்று மாத சகோதரர்கிட்ட இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். என்ன கேள்வி? அல்லாண்டா யாரு, முகமது நபின்டா யாரு, இதெல்லாம் கேட்கிறார். அல்லாண்டா யாருன்னு சொல்லுங்க, சொல்றாங்க. முகமது நபின்னா யாருன்னு கேட்கிறார், சொல்றாங்க. கஅபா என்னன்னு கேட்கிறாங்க, சொல்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்ன, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் சிறை சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள். கேட்டு கேட்கிறாரு, இந்த இந்த அரபு மொழியில ஏன் தொழுவுறீங்க? அவர் கேட்கிறாரு, அரபு மொழியில ஏன் தொழுவுறீங்க, கிழக்க நோக்கி ஏன் தொழுவுறீங்க என்று சொல்லிட்டு கடைசியா கேட்கிறாரு, 9/11 பத்தி என்ன நினைக்கிறீங்க? 9/11 தாக்குதலை பத்தி என்ன நினைக்க, என்ன ஆச்சரியம் தெரியுமா? அமெரிக்க வரலாற்றில் 9/11 தாக்குதலுக்கு பிறகுதான் அதிகமான குர்ஆன் பிரதிகள் விற்கப்பட்டது. அது வரைக்கும் குர்ஆன் அப்படி விற்கப்பட்டதே கிடையாது. அது என்னன்னா, அதை மன்னவாரி தலையில தானே போட்டுக்கொள்ற வேலையை அமெரிக்க ராணுவம் செய்தது, அதைத்தான் செய்தார்கள். அப்ப இவர் கேட்கிறார், 9/11 தாக்குதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி, இதையெல்லாம் நான் கேட்பேன். அவர்களுக்கு இந்த கேள்விகள் எரிச்சல் ஊட்டினால் கூட சிரித்துக் கொண்டே பதில் சொல்லுவார்கள். ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, சில நேரம் எரிச்சலா கூட இருக்கும், இப்படி எல்லாம் கேட்கிறானேன்னு. ஆனா அவங்க முகத்துல எரிச்சலை காட்டவே மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே எனக்கு பதில் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், நான் எளிமையான கேள்வியை கேட்டாலும் கஷ்டமான கேள்வியை கேட்டாலும் அவர்கள் பணிவாகத்தான் எனக்கு பதில் சொல்லுவார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேள்வி கேட்கும் போது இஸ்லாத்திற்கு வா, உனக்கு பதில் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னதே இல்லை. அதான் சென்ட்ரல் பாயிண்ட். என்ன புரியணும் தெரியுமா? பைபிளை பத்தி கேள்வி கேட்டா நீங்க கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். ஹிந்துசத்தை பத்தி கேட்டா நீங்க வந்துருங்க, அதுக்கப்புறம் பதில் தெரியும். இஸ்லாம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், குவாண்டனாமாவின் சிறைச்சாலை இருக்கக்கூடிய எந்த சிறை கைதியும் நீ இஸ்லாத்திற்கு வா, உனக்கு பதில் தெரியும் என்று சொல்லவில்லை. நீ கேள்வி கேட்க நாங்க பதில் சொல்றோம், புரிஞ்சுக்க, அவ்வளவுதான். கேள்வி கேட்டேன், பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், சலிக்காமலே பதில் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், எனக்கு அங்கிருந்த ஒரு சிறை கைதி ஒரு முசல்லாவையும் ஒரு குர்ஆனையும் தந்தார். ஒரு முசல்லாவை கொடுக்கிறாரு தொழுகன்னு சொல்லி, ஒரு குர்ஆனை கொடுக்கிறார் வாசிங்கன்னு சொல்லி. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பாட்டிக்கு பைபிள் படிப்பது மிகவும் பிடிக்கும், நான் பல தடவைகள் பைபிளுடைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டையும் படித்திருக்கிறேன், பல நாட்டுப்புற கதைகளை படித்திருக்கிறேன், மந்திர கதைகளை படித்திருக்கிறேன், கவிதைகள் பாடல்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை படிப்பதற்கு முன்பதாகவே பல வேதங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? இந்த வேதங்களை பின்பற்றுபவர்களோடு தர்க்கம் செய்வதற்காக. அதை படிச்சு வச்சுக்கிட்டு அவனை முட்டாளாக்கணும், அதுக்காகவே நான் அதை படிப்பேன். உன் வேதத்தில் எப்படி இருக்கு தெரியுமா, உன் வேதத்தில் எப்படி இருக்கு தெரியுமா என்று அவனை முட்டாளாக்குவதற்காகவே நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆனால் எனக்கு ஒரு சிறை கைதி குர்ஆனை தந்தார், நான் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தது முதல் வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டேன். ஆசிரியர் ஹோல் புரூக் சொல்றாரு, நான் வியப்பின் உச்சிக்கே செய்து விட்டேன், இறைவனுடைய வார்த்தைகளை நேரடியாக படிக்கிற சந்தர்ப்பம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என்னைக்காவது நாம் இப்படி யோசிச்சிருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து படிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் இது, அதை நான் நேரடியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இவரை ஆட்கொள்கிறது. ஹால் புரூக் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல, சூரா பக்ராவை பற்றி சொல்லுகிறார். சூரா பக்ராவிலே இஸ்ராயலுடைய சந்ததிகளுடைய வரலாறுகளை முழுமையாக படித்தேன், முற்காலத்தில் யூதர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் படித்தேன், குர்ஆனுடைய மீதி பகுதிகளில் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை எல்லாம் படித்தேன், நயவஞ்சகம் முனாபிக்குத்தனம் கூடாது என்பதை படித்தேன், மந்திர தந்திரங்கள் இல்லை என்பதை படித்தேன், பேபி சாசுகள் இல்லை என்பதை படித்தேன். இவற்றை எல்லாம் குர்ஆனிலிருந்து நான் படித்திருக்கிறேன். இதற்கு முன்னால் பகவத்கீதை, தோரா, நாத்திக் பரம்பரைகள், பலதெய்வ வணக்கம், சாத்தானிய வழிபாடு இவற்றையெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் எதிலும் இப்படியான செய்திகளை நான் படிக்கவில்லை.
இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆச்சரியம், எதிலும் நான் இப்படியான ஒரு செய்தியை படிக்கவில்லை. நான் தர்க்கம் செய்வதற்காகவே மற்ற வேதங்களை படித்தேன். குர்ஆனை படிக்கும் போது என்னுடைய தர்க்கவியல் தோற்று போனது என்கிறார். தர்க்கம் செய்வதற்காகத்தான் எல்லா வேதத்தையும் படித்தேன். குர்ஆனை படிக்கும் போது என்னுடைய தர்க்கவியலே தோற்று போனது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் குர்ஆனை படிக்கும் போது சத்தியத்தை உணர்ந்தேன். எந்த அளவுக்கு கேட்டா, சிறைவாசிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். முஸ்லிம் சிறைவாசிகளை பார்க்கிறாரு, எப்படி ஆச்சரியப்படுறாரு? அதுல குறிப்பா கேம்ப் 4 நாலா நம்பர் கேம்ப்ல இருக்கக்கூடிய சிறைவாசிகள் முஸ்லிம்கள் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நேர காலம் குர்ஆனை ஓதுவதிலும் படிப்பதிலும் அதை பற்றி பேசுவதிலும் கழிகிறது. ஒருவரோடு ஒருவர் பார்த்து புன்னகைத்து சிரித்து சலாம் சொல்லிக் கொள்கிறார்கள். ஜோக் அடிச்சு விளையாடுறாங்க, பரஸ்பரம் உதவி கொள்றாங்க. அப்படியே ஒரு சமுதாய கட்டமைப்பு மாதிரி வாழ்றாங்க. அவர் பாக்குறாரு, நல்லா சிரிச்சு பேசுறாங்க, விளையாடுறாங்க, ஒரு சமுதாயம் மாதிரி இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு, இது எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த குவாண்டனாமோ சிறைச்சாலையில் இருந்த 778 முஸ்லீம் கைதிகளுக்கு பதிலாக 778 கிறிஸ்தவ கைதிகளை அடைத்து வைத்திருந்தால் எப்படி இருந்திருக்க முடியும் கேக்குறாரு. பார்த்து யோசிக்கிறாரு, 778 பேர் இவங்க அடக்கி வச்சிருக்கோமே, இதே ஒரு கிறிஸ்தவர்கள் 778 பேர் அடைச்சு வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு அவரே பதில் சொல்லுகிறார். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆரம்பத்தில் அடைத்து வைத்த ஆரம்பத்தில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவர்கள் அமெரிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் என் நாடு ஒண்ணு சும்மா விடாது, அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்காது, உங்களை எல்லாம் அழிச்சிரும், துண்டு துண்டாக்கிரும், தூக்கி போட்டுரும் என்று சொல்லி நாட்டினுடைய பவரை காட்டுவார்கள். இதுவே காலம் போக 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 அமெரிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, கடவுளே உனக்கு கண் இல்லையா, நீ பார்க்கலையா, என்ன இப்படி துன்புறுத்துறாங்களே, கடவுள் ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் குவாண்டனாமோ சிறைச்சாலையில் இருந்த முஸ்லிம் கைதிகளிடத்தில் இப்படியான எந்த புலம்பலையும் நான் பார்க்கவில்லை. இன்னும் ஒரு ஈமானிய உறுதி பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு ஈமானோட ஈர்ப்போட இருந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முஸ்லிம் சிறைவாசிகள் சொன்ன வார்த்தைகள் தெரியுமா, நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் படித்த மக்கள், நாங்கள் குற்றம் செய்யவில்லை, எங்களுக்காக எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள், எங்களை மிருகங்களை போன்று வதை செய்யாதீர்கள் என்று எங்களிடத்தில் சொல்லுவார்கள். சொன்னாலும் அதற்கு பிறகு சிரிச்சு மகிழ்ச்சி ஜோக்கடிச்சு சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கைகளை கழிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா, ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அதை பொறுத்துக் கொள்கிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு அவன் சுக்கூர் செய்கிறான், அவன் தான் மூமின். இந்த வரலாற்றை படிக்கும் போது சுபஹானல்லாஹ், குவாண்டனாமோ சிறைச்சாலையில் கஷ்டப்பட்ட அந்த முஸ்லிம் சகோதரர்களுடைய கஷ்டங்களை நினைக்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆழ்ந்த ஈமானிய உறுதியை கொடுத்திருப்பான் என்பதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் அத்தனை சிறைவாசிகளிடத்திலும் பெரும்பாலும் ஒரே கேள்வியை கேட்டேன், கேள்வி ஒன்று பதிலும் ஒன்று. அவர் சொல்லுகிறார், என்ன கேள்வி கேட்பார்னு கேட்டா, நீங்க இங்க எதுக்கு அடைச்சு வச்சப்பட்டிருக்கிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களே, இது நல்லமானு கேட்பார. எதுக்கு உங்களை புடி, உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு எதுக்கு கைது செய்யப்பட்டது, கைது செய்யப்பட்டவர்களுக்கே தெரியாது. அப்படி அடைக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்பாராம். உங்களுக்காக குடும்பம் இருக்குதே, உங்க நீங்க இல்லாம உங்களோட குடும்பம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்குங்கிறத யோசிக்காம எப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாராம். எப்பொழுது எப்ப நீங்க விடுதலை செய்யப்படுவீங்கன்றதே உங்களுக்கு தெரியாதே, அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களால் எப்படி சிரிக்க முடியுது என்று கேட்பேன். இந்த கேள்வியை எத்தனை சிறைவாசிகளிடத்தில் கேட்டாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரே பதில் என்ன தெரியுமா, இது என்னுடைய ஈமானுக்கு வந்த சோதனை அப்பா. என்ன பதில் சொல்வார்கள், இது என்னுடைய ஈமானுக்கு வந்த சோதனை, இது உலகத்தில் நடக்கிற சோதனை, எனக்கு மர்மை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை தான் மிக முக்கியமானது, இந்த சோதனையை நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அந்த சிறைவாசிகள் சொல்லுவார்கள். ட்ரைட்டர் புத்தகத்தின் ஆசிரியர் ஹோல் புரூக் சிறை கண்காணிப்பாளர் சொல்லுகிறார், இவர்கள் இருக்கிற பாதை சரியானதோ இல்லையோ, இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் உண்மையானதோ இல்லையோ, இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியல, ஆனால் இவர்கள் தங்களுடைய மார்க்க நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு மிக தெளிவாக தெரிந்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் இவர்களுடைய வாழ்க்கைகளையும் பார்க்கிறேன், குர்ஆனையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த குர்ஆனுடைய வாசிப்பு என்னை எங்கு இழுத்து சென்றது என்றால், குவாண்டனாமோ கடல் கரையினுடைய அலைகள் எப்படி கரையிலே வந்து அடித்து மணல்களை வாரிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோன்று குர்ஆன் என்னை வார ஆரம்பித்தது. அவர் சொல்றாரு,
குர்ஆன படிக்கிறேன், கடற்கரையில் மண்ணை கடல் அலைகள் வந்து வாருவதை போன்று குர்ஆன் என்னை வார ஆரம்பித்தது. கைதிகளோடு உரையாடுகிற நேரமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். கைதிகள் இல்லாமல் நான் வேலையோடு இருக்கிற நேரத்தில் எனக்கே ஒரு வெறுமை ஏற்பட்டு விடும். எனக்கு கைதிகளோடு பேசல என்று சொன்னா எனக்கு அது ஒரு ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் என்று சொல்லிட்டு கைதிகளின் வார்த்தைகளோ செயல்பாடுகளோ என்னை இஸ்லாத்தை தூண்டவே இல்லை. அவர் அதையும் சொல்றாரு. நீங்க நினைச்சிட கூட எல்லாம் பார்த்து கைதிகளை பார்த்துதான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு. கைதிகளுடைய செயல்பாடு என்னை இஸ்லாத்துக்கு தூண்டவில்லை. குர்ஆனுடைய உள்ளத்தில் ஆழமாக ஊடுருவியது. நான் இவ்வளவு காலமாக கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு அங்கு பதில் கிடைத்தது. என்ன பதில் கிடைத்ததா? இவ்வளவு காலமா நான் எதுக்குடா குவாண்டநாமாவுக்கு வந்தேன், குவாண்டநாமாவுக்கு வந்தேன் என்று தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு பதில் கிடைத்தது, நான் குவாண்டநாமோ வரவில்லை, என்னை அல்லாஹ் குவாண்டநாமாவுக்கு வரவழைத்திருக்கிறான். பதில் கிடைக்குது. உடனே போறாரு, கலிமாவை சொல்லித்தாங்க சொல்லி அகமது அல் ராசிதி என்கிற பேராசிரியர் ப்ரொஃபசர் போறாரு, கலிமாவை சொல்லித்தாங்க போன் விரட்டி விடுறாரு. சொல்றாரு, நான் போய் எனக்கு கலிமாவை சொல்லித்தாங்க, இஸ்லாத்துக்கு போறேங்க, என்னோட பேசக்கூட இல்லை. அவரு கையால இப்படி காட்டி போட்டு காட்டி விட்டாராம். வந்து ஒரு வார காலமாக அகமது அல் ராசிதி ஏன் இப்படி இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். மீண்டும் அவரிடத்தில் சென்றேன், நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், எனக்கு சஹாதா கலிமா சொல்லித்தாருங்க என்று கேட்டேன். கேட்கும் போது அவர் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கிறியா? நீ இஸ்லாத்துக்கு வரப்போறேங்கிற, நீ இஸ்லாத்திற்கு வந்தால் இதன் பின்னால் மது வருந்த முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, பன்றி இறைச்சி சாப்பிட முடியாது, குற்றங்களில் ஈடுபட முடியாது, குர்ஆன் ஓத வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், சகாத்து கொடுக்க வேண்டும், ஏழைகளை கவனிக்க வேண்டும், உற்றார் உறவினர்களை அரவணைக்க வேண்டும், பாவங்கள் செய்யக்கூடாது, துன்பங்கள் இழைக்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அட்டூழியம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியுமா? கேட்டிருக்கிறார் அகமது அல் ராசிதி. சொல்லுகிறார், இருக்க முடியும், கலிமாவை சொல்லித்தாருங்க. உடனடியாக அருகிலே இவருக்கு ஆங்கிலத்தில் எழுதி கொடுக்கிறார் கலிமாவை. எழுதி கொடுத்து அருகிலே இருந்த ஒருவரை எழுப்பி இவருக்கு அரபியிலே கலிமாவை சொல்லிக் கொடுங்க என்கிறார். ஷஹாதா கலிமா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர் கலிமாவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு நுழைகிறார். சொல்லுகிறார், நான் வழிகட்டு குருடனாக இருந்தேன், எனக்கு அல்லாஹ் தஆலா குவாண்டநாமோ சிறைச்சாலையில் வைத்து நேர்வழியை தந்தான். அந்த சிறை கைதிகளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருந்தது. ஏன் இப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்று, இலக்கில்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அவர்கள் இலக்கில்லாமல் இருக்கவில்லை, நான் தான் இலக்கில்லாமல் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அங்கிருக்கிற நிறைய காவலர்களுக்கு தெரியாது, அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் குற்றவாளிகளை கயவர்களை தான் கைது செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இவர்களோடு பழக ஆரம்பித்ததன் பின்னால் தான் தெரியும், குவாண்டநாமோ சிறைச்சாலையில் இருந்து அதிகமானவர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், படித்தவர்கள் இன்னைக்கும் பார்க்கலாம், அங்க மௌத்தானாங்க மௌத்தானாங்கன்ற செய்தி எல்லாம் வருதா இல்லையா? இன்னைக்கும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் உலக மட்டத்திலே படித்த முஸ்லிம்கள். அவங்களைத்தான் கடத்திட்டு போய் குற்றவாளிகள் என்று சொல்லி என்ன குற்றம் என்றே இல்லாமல் அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த குவாண்டநாமோ தான் எனக்கு குர்ஆனை படிக்க தூண்டி இஸ்லாத்தின் பால் என்னை ஈர்க்க செய்தது, குர்ஆன் தான் என்னுடைய மனமாற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி இந்த ட்ரைட்டர் புத்தகத்தினுடைய ஆசிரியராக இருக்கிற, அதை அனுபவித்து உணர்ந்த இந்த அதாவது அமெரிக்காவினுடைய குவாண்டநாமோ சிறைச்சாலையினுடைய சிறை அதிகாரியாக கண்காணிப்பாளராக இருந்த டெர்ரி ஹோல்ப்ரூக் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். இப்படி நீங்கள் உலக மட்டத்திலே இந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம், குர்ஆனால் கவரப்பட்டவர்கள், குர்ஆனை படித்து வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொண்டவர்கள், அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இதையெல்லாம் பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு எதை படித்தோம், எதை பின்பற்றுகிறோம், ஏன் இப்படி வாழுகிறோம் என்கிற ஆச்சரியத்தோடு உண்டான ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே நாம் அத்தனை பேரும் குர்ஆனின் பக்கம் மீள வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை வாழ்க்கை நெறியாக எடுக்க வேண்டும். இந்த ரமலானாவது நமக்கு குர்ஆனுடைய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும் என்பதோடு இன்ஷா அல்லாஹ் இது பற்றிய மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். சுபஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.